சொத்து குவிப்பு வழக்கில் இன்னைக்கு காலையில் உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்திருக்கிறது ஜெயலலிதா சசிகலா சுதாகரன் இளவரசி ஆகிய நான்கு பேர் மீதான குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டு நான்காண்டுகள் சிறை தண்டனையும் பத்து கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனமாற வரவேற்கிறது பாராட்டுகிறது பொது வாழ்க்கையில் நீதியும் நேர்மையும் இருக்க வேண்டும் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்கிற நிலை மாற வேண்டும் என்பதற்கான போராட்டத்திற்கு இந்த தீர்ப்பு உண்மையிலேயே வலு சேர்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மீதான குற்றமும் இதில் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பது அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் அடுத்து இந்நாள் முதல்வராக மாறுவதற்கு முயற்சி செய்த சசிகலாவும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுவிட்டார் அடுத்து முதல்வராக முயற்சி செய்பவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு என்பது இல்லாவிட்டாலும் கூட அவர் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்ல முடியாது ஆகவே பொதுவாக தமிழக அரசியலில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இவர்களுடைய தலைவர்கள் உட்பட தலைமையில் இருப்பவர்கள் உட்பட ஊழல் குற்றச்சாட்டுகளிலே சிக்கி இருக்கிறார்கள் என்கிற ஒரு அவலமான அரசியலைத்தான் தமிழகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதையெல்லாம் விமர்சிக்கும் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சனம் மட்டுமே செய்கிறது அல்லது எதிர்மறையாக மட்டுமே பேசுகிறது என்கிற குற்றச்சாட்டு அங்கங்கே எழுவது காதில் விழுகிறது உண்மையிலேயே கேரளா மேற்குவங்கம் திரிபுரா இந்த மூன்று மாநிலங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி அணி அல்லது இடதுசாரி ஜனநாயக அணி ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறது இருக்கிறது அதனுடைய முதலமைச்சர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் அது கேரளாவில் அருமைத்தோழர் இஎம்எஸ் ஆக இருந்தாலும் மேற்கு வங்கத்தில் ஜோதிபாஸ் அவர்களாக இருந்தாலும் அதற்கு பின்னால் கேரளாவில் இ கே வி விஎஸ் அச்சுதானந்தன் இன்றைக்கு பினராயி விஜயன் போன்ற தோழர்களாக இருந்தாலும் அதே போல் மேற்கு வங்கத்தில் அடுத்து புத்ததேவ் பட்டாச்சாரியாவாக இருந்தாலும் திரிபுரா மாநிலத்தில் நிருப்பன் சக்கரவர்த்தி அடுத்தது தசரத் தேவ் அதே போல் இன்றைக்கு தொடர்ச்சியாக முதலமைச்சர் பொறுப்பில் நீடிக்கக்கூடிய மாணிக் சர்க்கார் இவங்க அத்தனை பேரையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒருவர் மீது கூட ஊழல் குற்றச்சாட்டு பதிவு கூட செய்யப்படவில்லை எழுப்பக்கூடப்படவில்லை இது மிக முக்கியமான விஷயம் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆகவே ஊழலுக்கு எதிரான போராட்டம் நீதிமன்றத்திற்கு செல்வது நீதிமன்ற தீர்ப்பை பெறுவது என்பது அந்த போராட்டத்தினுடைய ஒரு பகுதிதான் உண்மையிலேயே நிரந்தரமாக ஊழலற்ற ஒரு அரசியல் வர வேண்டும் என்று சொன்னால் அது அரசியலில் வெளிப்பட வேண்டும் ஆட்சி நடக்கிற நடப்பில் எதிரொலிக்க வேண்டும் ஆகவே எங்களுடைய தோழர்கள் முதலமைச்சர்களாக இருந்தபோது இருக்கிறபோது எந்தவிதமான ஊழல் குற்றச்சாட்டும் வரவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட அரசியல் இந்தியா முழுவதற்கும் தேவை இன்றைக்கு தமிழகத்திற்கும் தேவை என்பதைத்தான் இங்கு அழுத்தமாக நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம் எங்களுடைய தலைவர்களைப் பற்றி முதலமைச்சர்களைப் பற்றி ஒன்றுமே சொல்வதற்கு இல்லாத போது தினகரன் மாதிரியான பத்திரிகைகள் அதிகபட்சம் சொல்லுகிற விஷயம் என்னவென்று சொன்னால் உம்மன் சாண்டி தலைகூட சீவ நேரமில்லாமல் கலைந்த கேசத்தோடு இருக்கிறார் பினராயி விஜயன் எண்ணெய் போட்டு படிய இருக்கிறார் படிய வாருவது என்பது கிரிமினல் குற்றமாங்கிறது எங்களுக்கு தெரியலை ஆனால் தலைவாரக்கூட நேரமில்லாத உம்மன் சாண்டி அவர்கள் மீதுதான் சூரிய ஒளி மின்சாரம் சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே தமிழக மக்கள் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஊழல் என்பது அரசியலிலிருந்து அகற்றப்பட வேண்டும் வேண்டும் என்று சொன்னால் நபர்கள் மாறி பயனில்லை வெறும் காட்சி மாறி பயனில்லை வெறும் ஆட்சி மாறி பயனில்லை கொள்கை மாற வேண்டும் எனவே மாற்று அரசியல் மக்களை மையப்படுத்துகிற மாற்று பொருளாதார கொள்கைகள் அதேபோல மாற்று அரசியல் பண்பாடு நாகரிகம் மரபு இவற்றையெல்லாம் முன்னெடுக்கிற இடதுசாரிகள் பின்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியலுக்கு பின்னால் அணிதிரள வேண்டும் என்பதை தாழ்மையோடு வேண்டுகோளாக நான் முன்வைக்கிறேன்